ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மட்டன் கிரேவி. அதுவும் ரொம்ப ரொம்ப ருசியாக எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். எப்பவும் போல் மட்டனை வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 6 விசில் வச்சுக்குங்க. இது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ கறி வெந்துடுச்சு. குக்கரை இறக்கி வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டியாக அடுப்பில் வச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை கிராம்பு இலை சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா சுருங்குற வரைக்கும் வதக்கிக்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் எல்லாமே வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். கலர் நல்லா வரதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ஓரளவு வெந்ததுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி கறி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக மிதந்து வரும். இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போயிட்டான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க மட்டன் பீசஸை இது கூட சேர்த்துடலாம். இதுவும் நல்லா கலக்கணும். எண்ணெய் மறுபடியும் பிரிஞ்சு வரணும். நம்ம இவ்வளோ எண்ணெய் ஊற்றல. இது எல்லாமே மட்டனில் இருந்த கொழுப்பும் நம்ம ஊற்றிருக்க கொஞ்சமான எண்ணெயும் தான். உங்களுக்கு தேங்காய் சோம்பு பேஸ்ட்டு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இதோட ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் இது சேர்த்தாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தேங்காயையும் சோம்பையும் அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் கொதித்து மறுபடியும் எண்ணெய் தனியாக குழம்பு தனியாக பிரிஞ்சு வரும். அப்போ நம்மளோட குழம்பு ரெடின்னு அர்த்தம். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் தனியாக வந்துருச்சு, குழம்பு தனியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை போட்டுடலாம். இப்போ நம்மளோட ருசியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.